மல்லிகா மணிவண்ணனின் நேதானே தாளாட்டும் நிலவு அத்தியாயம் ஒன்று கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண ஒரு கவிஞனின் சத்தியமான வார்த்தைகள் நம் வாழ்க்கை துணையாக யார் வருவர் என்பது அவர் வரும் வரை நம்மால் சொல்ல முடியாது நாம் என்னதான் புத்திசாலிகளாக இருந்தாலும் நம் துணை இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அது வருவது மாதிரி தான் வரும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியவதில்லை வெகு சிலருக்கு மட்டுமே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இணை அமையும் நம்முள் பலருக்கு அவர்களின் வாழ்க்கை துணைக்காக ஏதோ ஒரு வகையில் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழும் வாழ்க்கையே அமையும் அது அவர்களுள் சிலருக்கு ஒரு விஷயமாக தோன்றாத போது மிக சிலருக்கு அது ஒரு விஷயமாக பட்டுவிடுகிறது ஆனால் அதையும் மீறி திருமணங்கள் பல வெற்றி அடையத்தான் செய்கின்றன எங்கோ ஒன்று இரண்டு தான் தோல்வியில் முடிகின்றன இது இறைவன் போடும் முடிச்சு இதை அறிவர் எவரும் இல்லை டீ பாட்டு ஒழித்துக் கொண்டிருக்க அதை கேட்டுக்கொண்டே டீ அருந்திக் கொண்டிருந்தனர் செந்தல் வேலனும் அசோக்கும் அது ஒரு சிறிய ஊர் பெயர் வெண்ணந்தூர் சேலம் மாவட்டத்தை அடுத்து இருக்கும் ஊர் அங்கே உள்ள ஒரு டீ கடையில் தான் அமர்ந்திருந்தனர் நண்பர் இருவரும் என்ன பாட்டா கவிஞர் சும்மா உணர்ந்து அருமையா எழுதி வச்சிருக்கார் என்று பாடலை கேட்டு சிலாகித்த அசோக் அப்படியே தன் நண்பன் செந்திலையும் ஒரு பார்வை பார்த்தார் பதிலுக்கு அவனை முறைத்தான் செந்தில் என்ன எதுக்குடா முறைக்கிற அந்த பாட்டை பாராட்டிட்டு என்ன எதுக்குடா அழு இப்ப நீ இதனால என்ன சொல்ல வர அந்த பாட்டுல சொல்றதாண்டா நிஜம் கடவுள் அமைச்சு கொடுக்கறது தான் கல்யாணம் அதனால உன் முயற்சியை கைவிட்டுட்டு உன் பொழப்ப பாருடா மனதுக்குள் நான் என் தான்டா பார்க்கறேன் என்று சொல்லிக்கொண்டே செந்தில் நான் உன்கிட்ட அறிவ அறிவுரை கேட்டேனா இல்ல இல்ல அப்போ உன் திருவாயை மூடிட்டு உட்காரு என்றான் அசோக்கை பார்த்து என்கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை ராஜா நீயும் தான் இந்த டீ கடையில உட்காந்து ஒரு வருஷமா லுக் விடுற அந்த பொண்ணு உன்னை திரும்பியும் பார்க்குதா உனக்கு தெரியுமா அது என்ன பார்க்கலன்னு இன்னும் எனக்கு கண்ணு நல்லா தெரியுது இதெல்லாம் கண்ணால பார்க்க கூடாது மனசால பார்க்கணும் வசனம் எல்லாம் நல்லா தான் பேசுற பொண்ணு தான் பார்க்க மாட்டேங்குது என்று போலியாக பெருமூச்சு விட்ட அசோக் அப்படி என்ன அந்த பொண்ணு கிட்ட இருக்குன்னு இப்படி ஒரு வருஷமா நாள் தவறாம வந்து உட்காந்து அந்த பொண்ணை பாக்குறேன்னு எனக்கு தெரியல ஏண்டா அவளுக்கு என்னடா குறை என்ன குறையா டெய் பொண்ணு எப்படி இருக்கணும்னு தெரியுமா சும்மா கண்ண பறிக்கிற நேரத்துல வெள்ளையா உயரமா ஒடிசல்லா முகம் பார்த்த உடனே அப்படி மனசுல ஒட்டிக்கிற மாதிரி இருக்கணும் நீயும் தான் தினமும் அவளை பாக்குற இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கா அவ ஒல்லி இல்லைனாலும் குண்டுலா இல்லடா அவள் உயரம் இல்லைனாலும் குள்ளம் இல்ல அவ சிகப்பா இல்லனாலும் கருப்பா இல்ல முகம் பார்த்த உடனே மனசுல ஒட்டிக்கலன்னாலும் பார்க்க பார்க்க ஒட்டிக்கும்டா என்றார் இதை சொன்ன அவன் கண்களில் கட்டாயம் மையல் இல்லை அது என் பொருள் என்ற உரிமையே அதிகம் இருந்தது நான் குடும்பம் நடத்த தானே டா பொண்ணை பார்க்குறேன் கேலண்டருக்கு என் பொண்டாட்டி போஸ்ட் கொடுக்க பொண்ணை தேடல நல்லா பேசுகிறடா நீ என்னவோ எட்டாத கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி தெரியுது மனுஷன் இருந்தா ஆசைகள் இருக்கணும்டா அது நடக்குமா நடக்காதா எல்லாம் வேற விஷயம் என்றான் செந்தில் இப்படித்தான் இருவருக்குள்ளும் எப்பொழுதும் எதற்கும் தர்க்கம் நடக்கும் ஆனால் அதையும் மீறி அவர்கள் செந்தில் வேலனும் அசோக்கும் பிரியா நண்பர்கள் அவர்கள் அவர்களுக்குள் விட்டு கொடுத்து கொண்டாலும் அடுத்தவர்கள் இடத்தில் விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் சிறுவயது முதலே நண்பர்கள் நட்பு அவர்கள் இருவரிடத்திலும் ஒரு இலக்கணம் வகுத்திருந்தது நம்ம சண்டைய ஓரம் கட்டுவோம் ஆளு வருதுடா என்று அசோக் செந்திலிடம் சொன்னான் தங்கச்சின்னு உரிமையா சொல்லுடா என்று செந்தில் சொல்ல எனக்கு தங்கச்சிங்களுக்கு அப்பஞ்சம் மூணு பேர் வீட்டுல இருக்காளுங்க என்று கடமை அவனுக்கு அவன் மூன்று தங்கைகளுடன் பிறந்தவன் அப்போ என் பொண்டாட்டி உனக்கு தங்கச்சி இல்லையா முதல்ல அது நடக்கட்டும் அப்புறம் பேசும் நடக்குண்டா நடத்தி காற்றேன் என்று சவால் விடுவது போல செந்தில் பேசினான் இருவரும் யாருடைய கவனத்தையும் கவராமல் மிக மெதுவாக தான் பேசின என்னவோ கூட சேர்ந்ததுக்கு என்னையும் ஒரு வழியாக்காம விடமாட்ட போல அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சது நாம மவனே என்று அசோக் செந்தலிடம் சொல்லி கொண்டு இருக்கும் அவர்களை நெருங்கி வந்து விட்டாள் ராஜ ராஜராஜேஸ்வரி அண்ணாமலைக்கும் தேவிகாவுக்கும் பிறந்த ஒற்றை மகள் ஒரு ஆண்மகவு வேண்டும் என்று இருவருக்கும் கொள்ளை ஆசைதான் ஆனால் அது நிறைவேறத்தான் இல்லை ராஜராஜேஸ்வரி அப்படி ஒன்றும் பேரழகி என்று சொல்ல முடியாது ஆனால் செந்தலின் கண்களுக்கு அவள் அழகியே அவள் மிகவும் சாதாரண தோற்றத்தில் இருக்கும் பெண் செந்தில் வர்ணித்தது போலதான் இருந்தாலும் யாருடைய கண்ணையும் கருத்தையும் கவரும் பெண் தோற்ற என்று சொல்ல முடியாவிட்டாலும் அவளுடைய நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை இவை மற்றவர்களிடத்தில் அவளுக்கு மிகவும் மரியாதையான தோற்றத்தை கொடுக்கும் எப்போதும் செல்வ செழிப்பு யாருக்கும் ஒரு சோபையை தரும் அது அவளிடம் நிறைய இருந்தது ராஜராஜேஸ்வரி அந்த ஊர் செல்வந்தரான பெரிய வீட்டுக்காரரின் பெண் என்பதால் அந்த செழிப்பு அவளிடத்தில் நன்றாகவே தெரியும் நம் செந்திலின் மிக தீவிரமான காதலி என்று சொல்வதை விட அவன் தற்போது ஒரு வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கும் ப்ராஜெக்ட் அவள் ஆம் அவனை பொறுத்தவரை ராஜராஜேஸ்வரி அவன் விரும்பி திருமணம் செய்ய நினைக்கும் பெண் அது காதலா அல்லது கர்மமா அதையெல்லாம் அவன் அறியான் அவனை பொறுத்தவரை அவள் ஈஸி வே டு செட்டில் இன் லைஃப் அவனின் பார்வையில் அழகியாக தெரிந்த ராஜ அவர்களின் ஊர் பெரும் தனக்காரரின் ஒரே வாரிசு ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதியான அண்ணாமலையின் ஒரே மகள் ஆசை மகள் தற்போது சேலத்தில் இருக்கும் ஒரு மகளிர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவி இருவரும் ஒரே பிரிவு அதுவும் இல்லாமல் அண்ணாமலையின் வீட்டு கணக்கு வழக்குகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொள்வது செந்தில் வேலவனின் தந்தை சீனியப்பன் அந்த வகையிலும் அவனின் வீட்டு நிலவரங்கள் செந்திலுக்கு தெரியும் அதனால் அவர்களின் செல்வ நிறைமை செந்தில்வேலவனின் அறிந்ததே அவனின் தந்தையை சாக்காய் வைத்து மாலையில் அவள் இருக்கும் நேரமாக ஏதாவது காரணத்தை வைத்து வீட்டிற்கும் சென்று வருவான் காதல் என்று வந்துவிட்டால் யாரும் எதுவும் மறுப்பு சொல்ல முடியாது எப்படியாவது அவளை காதலிக்க வைத்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்து கொண்டிருந்தான் பலன்தான் பெரிய கேள்விக்குறி ராஜராஜேஸ்வரி அவனை இதுவரை திரும்பியும் பார்த்ததில்லை அவன் பார்ப்பது அவளுக்கு தெரியும் அங்கே மட்டும் இல்லாமல் வீட்டிற்கும் அவ்வப்போது தந்தையை சாக்கு வைத்து வருவான் என்று தெரியும் அவனை சிறு வயதில் இருந்து பார்த்தவள் தான் ராஜேஸ்வரி முன்பெல்லாம் ஓரிரண்டு வார்த்தைகள் அவனோடு பேசுவாள் பெரிய பெண் ஆன பிறகு அவளின் அன்னை ஆண்களுடன் அதிகம் பேசவிட்டது இல்லை அவன் அவளை இந்த வருஷ காலமாக ஆர்வமுடன் பார்ப்பதை உணர்ந்துதான் இருந்தாலும் இருந்தாலும் சட்ட செய்ய மாட்டாள் ஏன் என்ன பார்க்கிறாய் என்பது போல கோபமாக கூட பார்க்க மாட்டாள் ஏன் பார்ப்பது போல கூட பார்க்க மாட்டாள் தான் வரும் என்று நன்கு அறிந்தவள் அதனால் கோபமாக பார்த்தால் கூட தான் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு பதில் அளிப்பது மாதிரி ஆகிவிடும் என்று கண்டு கொள்ளவே மாட்டாள் அது இன்னும் இன்னும் அவளை பார்க்க செந்திலுக்கு ஒரு தூண்டுதல் ஆகிவிட்டது எப்படியாவது அவளை திரும்பி பார்க்க வைத்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தான் எப்போதும் அமைதியாக உட்கார்ந்து அவளை பார்ப்பவன் இன்று அவள் செல்ல பின்னாலேயே செல்ல எழுந்தான் அவன் அவனின் பின்னால் செல்ல முடிவெடுத்து எழவும் அதை உணர்ந்தவனாக அசோக் டேய் என்ன பண்ண போற என்று பதறினான் பின்னாலே கொஞ்ச தூரம் போயிட்டு வர மச்சி என்று அவன் கிளம்ப டேய் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது தொலைச்சிடுவார்டா என்று அசோக் பதட்டப்பட நீ வராத மச்சி நான் பார்த்துக்கிறேன் என்று செந்தில் அவனின் பேச்சையும் மீறி சென்றான் சிறிது இடைவெளி விட்டு அவளை தொடர்ந்தான் ராஜேஸ்வரிக்கு இருக்கும் வசதிக்கு அவள் தினமும் காரிலேயே சென்று வரலாம் ஆனால் தன் மகள் உலகம் தெரிந்து வளர வேண்டும் என்று நினைத்த அவளின் தந்தை அவளை பஸ்ஸிலேயே தினமும் அனுப்பி வைத்தார் அவருக்கு தன் மகள் யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் தைரியமாக வளர வேண்டும் தனக்கு பின் தன் சொத்துக்களை கட்டி ஆள வேண்டும் என்று நினைத்தார் ஏனென்றால் ராஜேஸ்வரி அவரின் ஒரே மகள் அல்லவா சிறிய ஊர் என்பதால் ஜனநடமாட்டம் நடமாட்டம் சற்று கம்மி அப்போதைக்கு பள்ளி செல்பவர்களும் கல்லூரி செல்பவர்களுமே அங்கங்கே நடந்து சென்று கொண்டிருந்தனர் காலை நேர பரபரப்பில் அவர்களை கூர்ந்து கவனிப்பவர் யாரும் இல்லை எப்போதும் அங்கங்கே எங்கேயாவது உட்கார்ந்து பார்க்கும் செந்தில் இன்று தன் பின்னால் நடந்து வருவது ராஜேஸ்வரிக்கு நன்கு தெரிந்தது இது கவனத்தில் பதிந்தாலும் கருத்தில் கொள்ளாது அவள் பாட்டிற்கு நடந்து சென்று பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டாள் புதிதாக சந்தேகமே வந்து விட்டது செந்திலுக்கு நிஜமாவே இவளுக்கு நம்ம அவளை பாக்குறது தொடர்வது தெரியுமா இல்லையா என்று அதற்குள் சேலம் செல்லும் பேருந்து வரவும் அதில் ஏறிக்கொண்டாள் அவனும் இன்று அவளா நானா பார்த்து விடுவது என்ற முடிவோடு அவளின் பின்னால் பேருந்தில் ஏறிவிட்டான் ஏறிய சிறிது தூரத்திலேயே அவளுக்கு உட்கார இடம் கிடைத்துவிட அவள் உட்கார்ந்து கொண்டாள் அவள் தன் கண்களுக்கு தெரியுமாறு வசதியாக நின்று கொண்டான் செந்தில் வேலவன் அவளையே யாரும் அறியாமல் விடாமல் பார்த்து வந்தான் இத்தனை நாட்களாக கட்டி காப்பாற்றிய ராஜேஸ்வரியின் பொறுமை சற்று காற்றில் பறக்க ஆரம்பித்தது இது நான் தினமும் வரும் பேருந்து யாராவது கவனித்து விட்டால் தனக்கு தான் அசிங்கம் என்று ராஜேஸ்வரி நினைத்தாள் யார் கவனத்தையும் கவரக்கூடாது என்று கடவுளை வணங்கியபடியே வந்தாள் இந்த அவஸ்தை சேலம் வரையிலும் தொடர்ந்தது அவள் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இறங்கி ஷேர் ஆட்டோ பிடித்து செல்ல வேண்டும் அவன் இறங்கியவுடன் வேகமாக ஆட்டோ பிடிக்க செல்ல அதையும் விட வேகமாக அவளை பின்தொடர்ந்து அவளின் அருகில் நடக்க ஆரம்பித்து அவளிடம் பேச்சு கொடுத்தான் செந்தள் ராஜி எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே என்றான் அவள் கண்டு கொள்ளாமல் நடந்து கொண்டே இருக்க ப்ளீஸ் ராஜி கொஞ்சம் நில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் என்று பேசியபடியே அவளோடே நடந்தான் அவன் ராஜி என்று அவளின் பெயரை சுருக்கி உரிமையாக கூப்பிட்டது ராஜேஸ்வரிக்கு மிகுந்த கோபத்தை கொடுத்தது இருந்தாலும் அவனிடம் பேச விரும்பாதவளாக ஆட்டோவில் ஏறி அமர்ந்து கொண்டாள் அவளை சிறிதும் கண்டு கொள்ளவில்லை அது செந்தலுக்கு கோபத்தை கொடுத்தது அட ஐ லவ் யூன்னு சொல்லாட்டி போறா ஆனா என்ன கோபமா திட்டக்கூட என்ன பார்க்க மாட்டேங்கிறாளே என்று சற்று எரிச்சலாக வந்தது என் பின்னாடி வராதன் கூட திறந்து சொல்ல மாட்டேங்கிறாளே என்ன பொண்ணுடாய்வ என்று இருந்தது அவன் யோசிக்கும்போதே ஆட்டோ கிளம்பி விட்டது அன்று மாலை வரை சேலத்தில் இருந்த சிறு சிறு வேலைகளை பார்த்தவன் அவள் காலேஜ் விடும் நேரம் வாசலில் போய் நின்றான் நடுவில் அசோக் எங்கடா இருக்க என்று அழைத்த போதும் கூட ஏதோ சொல்லி சமாளித்தான் அவளை அத்தனை பெண்களில் கண்டுபிடிக்கவே முடியவில்லை அவனால் தான் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் தோழிகளோடு பேசிக்கொண்டே வந்த ராஜேஸ்வரி அவனை பார்த்து விட்டாள் காலையில் இருந்து சற்று மட்டுப்பட்டிருந்த கோபம் மீண்டும் துளிர் விட தொடங்கியது அவன் கவனிக்கும் முன் வேகமாக ஆட்டோவில் ஏறி சென்று விட்டாள் பஸ் ஏறி அமர்ந்த பின் தான் சற்று ஆசுவாச பெருமூச்சு விட்டாள் இப்படி அவன் தன்னை விடாமல் தொடர்வது கோபத்தையும் கொடுத்தது அதே சமயம் இவன் பின்னால் தன் பெயர் கெட்டுவிடக் கூடாது என்ற பயத்தையும் ஒருங்கே கொடுத்தது சற்று நேரம் காத்திருந்து பார்த்து ராஜேஸ்வரி வராததால் அவள் பேருந்து நிலையம் சென்றிருக்கலாம் என்று நினைத்து பிறகு வேகமாக அவள் ஏறும் பஸ் தெரியுமாதலால் அதை பிடிக்க பேருந்து நிலையமே மறுபடியும் வந்தான் பேருந்து விட்டு கிளம்பிக்கொண்டிருக்க வேகமாக ஓடி அதில் ஏறினான் அவன் ஓடி வந்து ஏறும்போதே பார்த்து விட்டாள் ராஜேஸ்வரி இப்போது மனம் சற்று பதட்டப்பட ஆரம்பித்தது ஏறியவன் அவளை கண்களால் தேடி அவளை பார்த்த பிறகு அவளை போலவே அவனும் அஸ்வாச பெருமூச்சு விட்டான் அவன் பார்க்கும் பொழுது அவளும் அவனை பார்க்க அவளை பார்த்து சிரித்தான் இப்போது அவனை பார்க்கும் பார்வையில் ஒரு முறைப்போடு அவனை பார்த்தாள் எப்பா என்ன பார்த்து முறைக்க வைக்கவே ஒரு வருஷம் ஆகிடுச்சு அப்போ என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்ல வைக்க என்று செந்திலுக்கு கவலை ஏறி கொண்டது அவனை பார்த்து முறைத்துவிட்டு பார்வையை ஜன்னலை நோக்கி திருப்பியவள் தான் பிறகு ஊர் வரும் வரையிலுமே பார்வையை அவனை நோக்கி திருப்பவே இல்லை அவளின் உள் உள்கோபம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது அவள் ஊர் வந்தவுடன் இரண்டு பேரும் இறங்கினர் யார் கவனத்தையும் கவராமல் மறுபடியும் அவனை பின்தொடர்ந்து ஆள் அருவம் இல்லாத இடம் வர வேகமாக அவளின் முன் வந்து அவளை மறைப்பது போல நின்றான் என்னோட பேச மாட்டியா நீ என்றபடி முன்னால் வந்து நின்றவனை பார்க்கும் முன் யாராவது அவளை கவனிக்கிறார்களா என்று சுற்றமுற்றும் பார்வையை ஓடவிட்டாள் அவளின் பார்வையை கவனித்தவன் யாரும் பார்க்கல என்றான் இப்போது அவளை நேருக்கு நேர் முறைத்து பார்த்தாள் அப்போதும் ஒரு சொல் உதிர்த்தால் இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ என்றான் அதுக்கு என்றால் முறையாக அவனை பார்த்து மறுபடியும் ஒரு முறை ஐ லவ் யூ என்றான் சரி அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற என்றால் கடுப்பாக நீயும் என்ன காதலிக்கணும் அது ஆகாத வேலை அப்புறம் என்றால் அலட்சியமாக ஏன் ஆகாத வேலை நீ என்ன பைத்தியம்மா ஏன் ஆகாதுன்னு கேக்குற உனக்கு என்ன பிடிச்சா எனக்கும் உன்னை பிடிக்கணும்னு என்ன சட்டமா சும்மா என் பின்னாடி வர வேலையெல்லாம் வச்சுக்காத உங்க அப்பா முகத்துக்காக பார்த்து சும்மா இருக்கேன் எங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமா என்று ஏறக்குறைய மிரட்டல் குரலில் சொன்னார் சொல்ல இந்த ஒரு வருஷமா சொல்லாதவ தான் இப்ப சொல்ல போறியா உனக்கும் என் மேல ஆசை இருக்கு அதான் சொல்லாம இருந்திருக்க என்று அவனாக ஒரு காரணம் சொன்னான் ஆசையும் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல ஒன்னு மாதிரி ஒருத்தன் என் பின்னால சுத்தரான்னு சொல்றதே எனக்கு பிடிக்கல அதான் சொல்லல என்னைக்காவது ஒண்ணுனா திரும்பியாவது பாத்திருக்கேனா அப்புறம் எப்படி ஆசை அது அதிர்ற என்று வார்த்தைகளை ஏகத்துக்கும் விட்டார் சரி இது வரைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல இனிமேல் வந்துட்டு போகட்டும் என்றான் சொல்லி சும்மா லூஸ் மாதிரி உலகிட்டு என்ன பாக்குறதை என் பின்னால வர்றதை எல்லாம் நிறுத்த இல்ல எங்க அப்பா கிட்டயே சொல்லிடுவேன் அப்புறம் நடக்கிறது எதுக்கும் நான் பொறுப்பு இல்ல அவள் தந்தையை பற்றி பேசவும் உள்ளுக்குள் சற்று பயம் உதித்தது செந்திலுக்கு இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் நின்றாள் அதற்குள் ஆட்கள் வருவது போல தெரிய அந்த இடத்தை விட்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தான் ராஜேஸ்வரி யாரும் பார்த்து விடுவார்களோ என்று எதிர்தேசையில் நடக்க ஆரம்பித்தான் செந்தில் முதலாக செந்தில் தன்னை அங்கே இங்கே இருக்கத்தான் பழகினார் இன்று அவன் பின்னாலேயே வந்து பேச்சு கொடுத்தது அதிக பிரசங்கித்தனத்தின் உச்சமாக தெரிந்தது ராஜேஸ்வரிக்கு இவனுக்கு பிடிச்சா எனக்கும் இவனை பிடிக்குமா என்ன எவ்வளவு தைரியமா சொல்றான் அப்பா இடம் சொல்லிவிடலாமா என்று தோன்றியது பிறகு வேண்டாம் அவனால் தங்களிடம் வேலை செய்யும் அவனுடைய அப்பாவிற்கு தான் தலைக்குனைவு என்று விட்டுவிட்டார் செந்திலின் தந்தை சீனியப்பன் அவள் பிறப்பதற்கு முன்பிருந்தே அவர்களிடம் வேலை செய்கிறார் சொல்ல போனால் அவர்களின் வீட்டு நிலவரங்கள் அவளின் தந்தையை விட அவருக்குத்தான் நன்றாக தெரியும் அவர் ராஜேஸ்வரியின் வீட்டில் எதுவும் அசையாது மிகவும் நல்ல மனிதர் நேர்மையானவர் நாணயமானவர் சொல்ல அவளை தூக்கி வளர்த்தவர் செந்திலன் அன்னை அன்னபூரணியையும் நன்கு தெரியும் ராஜேஸ்வரிக்கு இவர்களுக்காக பார்க்க வேண்டியிருந்தது அவங்க வீட்டு தொழில் விவரங்கள் எல்லாமே அவளின் தந்தையான அண்ணாமலையை விட சீனியப்பனுக்கு அறிவாள் ராஜேஸ்வரி பத்தொன்பது வயதே நிறைந்தவள் என்றாலும் மனிதர்களை கணக்கிடுவதில் வல்லவள் செந்திலை பற்றி ஏதாவது சொல்ல போய் அந்த நல்ல மனிதருக்கு ஒரு தலை குனிவை ஏற்படுத்த வேண்டாம் என்று அமைதி காத்தாள் ஆனால் அவன் இன்று செய்தது அவளுக்கு சற்று பயத்தை கொடுத்தது இதை தந்தையிடம் சொல்லுவோமா இல்லை விட்டு விடுவோமா என்று மிதந்த குழப்பத்தில் இருந்தாள் தந்தையிடம் சொன்னால் அவனை உண்டே இல்லை என்று ஆக்கி விடுவார் என்று தெரியும் அதற்கும் பயந்தே யாரிடமும் சொல்லாமல் மறைத்து மறைத்துவிட்டாள் பார்ப்போம் இன்று சற்று மிரட்டித்தானே வைத்திருக்கிறோம் என்ன செய்கிறான் என்று பார்ப்போம் என்று மனதை சற்று தேற்றினாள் அதற்குள் வீடு வந்திருந்தது நன்கு பெரிய வீடு தொழில் வேலைகளும் அங்கேதான் நடக்கும் வீடும் அதன் மேலேயேதான் கீழே முழுவதும் தொழிலுக்கு மேலே வீடு அவள் உள்ளே நுழைந்ததும் தந்தை மட்டும் அங்கே இல்லை இன்னும் நிறைய துண்டையும் வேஷ்டியையும் இதுதான் அவர்களின் தொழில் துண்டு நெய்வதும் வேஷ்டி நெய்வதும் அவர்களுக்கு இதற்காக நிறைய விசைத்தறி ஓடிக்கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் வெளியிடங்களில் இருந்தும் அதை வாங்கி உள்நாட்டிற்குள் பல இடங்களுக்கு அனுப்பினர் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஊரை சுற்றி நிலப்புலன்களும் இருந்தன என்ன பாப்பா இன்னைக்கு எப்பவும் வரத விட பத்து நிமிஷம் லேட்டு உன்னை காணும்னு அம்மா எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க நான் உன்னை பார்க்க பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிட்டு இருந்தேன் என்றார் அக்கறையாக அது வழியில என் பழைய ஃப்ரெண்ட பார்த்தேன் பேசிட்டு இருந்தேன் அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்று போய் எழுத்தாள் வழியில நின்று யாரோடையும் அதிக நேரம் பேசாத பாப்பா என்று அறிவுரை வேறு வழங்கினார் அவளின் பேச்சு சத்தம் கேட்டவுடனே எட்டி பார்த்த அன்னை தேவிகா ஏன் பாப்பா லேட்டு என்றார் அவரின் பங்குக்கு அவருக்கும் அதே விளக்கத்தை அளிக்க அவரும் சீனியப்பன் சொன்னதையே சொன்னார் வழியில எல்லாம் நின்னு பேசாத பாப்பா ஒருத்தர் கண்ணு மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது பொண்ணு அடக்கமே இல்லாம திரியுதுன்னு நிமிஷத்துல பேசிடுவாங்க என்றார் சரிமா இனிமே இது போல நடக்காம பாத்துக்கிறேன் என்று அவளின் அன்னையை சமாளித்தார் இப்படித்தான் தேவையில்லாம செந்திலால போய் பேச வேண்டி வந்து விட்டதே என்று செந்தில் மேல் கோபம் கோபமாக வந்தது லூசு பைய காதலா கன்றாவியா அவனையும் பாரு அவன் மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு என்று இஷ்டத்திற்கு அவனை மனதிற்குள் வருத்தெடுத்துக் கொண்டிருந்தாள் அவள் சொல்வது போல அப்படி ஒன்றும் செந்தில் மோசமில்லை உயரமாக நல்ல முகவெட்டுடன் மாநிலத்துடன் பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருப்பான் என்ன சற்று ஒல்லியாக இருப்பான் உயரத்திற்கு தகுந்த உடல் வந்தால் அழகனே ஆனால் அதெல்லாம் ராஜேஸ்வரியை சற்றும் கவரவில்லை அவள் யோசித்துக் கொண்டே இருக்கும் போதே உள்ளே நுழைந்தார் அண்ணாமலை என்ன ராஜிமா முகம் வாட்டமா தெரியுது என்றார் அவளை பார்த்த உடனே அவளின் அன்பு தந்தையாக அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா இன்னைக்கு கிரவுண்ட்ல கொஞ்ச நேரம் நின்னும் அதனால இருக்கலாம் என்று அவரிடமும் சமாளித்தாள் இவனால எத்தனை பொய் பேச வேண்டியிருக்கிறது என்று செந்தில் மேல் கோபம் கோபமாக வந்தது ராஜராஜேஸ்வரிக்கு தொடரும்